அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தமிழ் இலக்கணத்தில் எழுத்தியல் பற்றி பார்ப்போம். இந்த எழுத்தியல் பற்றி பார்ப்பதற்கு முன்னர் தமிழ் இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் என்ற அடிப்படையில் எழுத்தியல் வருகின்றது. எழுத்திலக்கணம் என்ற அடிப்படையில் நன்னூல் இந்த எழுத்திலக்கணத்தை ஐந்து வகையாக பிரிக்கின்றது. அதாவது எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என்று ஐந்து வகையாக நன்னூல் இவற்றை பிரிக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த எழுத்தியல் பற்றி நாங்கள் இன்று பார்க்கலாம். எழுத்தியலில் முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என்று எழுத்துக்களை வகைப்படுத்தலாம். எழுத்தியல் என்று சொன்னால் எழுத்துக்களை பற்றி கற்கின்ற ஒரு கலை அல்லது எழுத்துக்களை பற்றி கற்கின்ற ஒரு இலக்கணம். இந்த கலையில் முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என்று தமிழ் எழுத்துக்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் முதல் எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். இந்த முதல் எழுத்துக்கள் என்றால் என்னவென்று பார்த்தால், இந்த தமிழ் மொழியானது இயங்கிக் கொண்டிருப்பது இந்த முதல் எழுத்துக்களினால்தான். இந்த முதல் எழுத்துக்கள் 30. இந்த 30 முதல் எழுத்துக்களும் பார்த்தோம்னு சொன்னால் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்களாக தமிழில் இருக்கின்றன. இந்த 30 முதல் எழுத்துக்களும் சேர்ந்துதான் தமிழை இயங்க வைத்து கொண்டிருக்கின்றன. சரி, இந்த 30 முதல் எழுத்துக்களில் 12 உயிர் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா அவன ஈன என்ன ஊனா உவன்னா ஏன ஐயன்னா ஐயன்னா ஓனா ஓவன்னா அவ்வண்ணா ஆகிய 12 எழுத்துக்கள். அதே போல இவை வந்து உயிர் எழுத்துக்கள். அதே போல மெய் எழுத்துக்களை பார்த்தோம்னு சொன்னால் 18 மெய் எழுத்துக்களும் இக்குங் இச்செஞ்ச் இட்டுன் இத்திந்த் இப்பும் இயிர் இல் இழ் இட் இன் ஆகிய 18 மெய் எழுத்துக்களும் 12 உயிர் எழுத்துக்களும் சேர்ந்து முதல் எழுத்துக்களாக தொழிற்படுகின்றன. சரி, அதே போல சார்பு எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். இந்த சார்பு எழுத்துக்கள் அடிப்படையில் சார்பு எழுத்துக்கள் என்று சொன்னால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவற்றை சார்பு எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது இந்த சார்பு எழுத்துக்கள் என்பவை கட்டாயமாக இந்த முதல் எழுத்துக்களான 30 எழுத்துக்களையும் சார்ந்துதான் வரக்கூடியவை. குறிப்பாக இந்த 30 முதல் எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருகின்றவை சார்பு எழுத்துக்களாக இருக்கலாம். அல்லது ஒரு சொல்லின் பிறப்பாக்கத்தின் போது ஒவ்வொரு எழுத்துக்களும் புணர்கின்ற போது, அதாவது எழுத்துக்கள் புணர்கின்ற போது அந்த எழுத்துக்கள் சிலவில கூடலாம் அல்லது குறையலாம். அந்த எழுத்துக்களின் மாத்திரை என்று சொல்வார்கள். நாங்கள் அதை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். அவ்வாறு அந்த ஒரு எழுத்தாக்கத்தின் போது ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து தங்களது ஓசை அடிப்படையில் குறுகி ஒலிப்பதோ அல்லது கூடி ஒலிப்பதோ இவ்வாறு இருக்கின்ற அந்த மாற்றங்கள் இவற்றை வந்து சார்பு எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த சார்பு எழுத்துக்கள் 10 சார்பு எழுத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து அதாவது 10 வகையான சார்பு எழுத்துக்களை பற்றியும் பார்க்கலாம். ஒன்று உயிர்மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு வகையான சார்பு எழுத்துக்கள். சரிதானே? அதாவது வந்து இந்த முதல் எழுத்துக்களாகிய 30 எழுத்துக்களும், அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து இந்த உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன. சரிதானே? அப்போ இந்த 12 உயிர் எழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்து கானா என்ற உயிர்மெய் எழுத்தை தோற்றுவிக்கின்றது. அதாவது இக்கண்ணா என்ற மெய் எழுத்தும் ஆனா என்ற உயிரெழுத்தும் இணைந்து உணர்ந்து கானா என்ற உயிர்மெய் எழுத்தை தோற்றுவிக்கின்றன. இவ்வாறு 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் சேர்ந்து 216 மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன. சரிதானே? ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மாத்திரைகள் பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து வரும் வீடியோக்களில் நாங்கள் இவற்றை பற்றி படிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அருகில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள்.